அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இப்போ அடுத்ததாக வெனிசுலா நீ கிரனடா என்று சொல்லக்கூடிய தற்போதைய கொலம்பியா இவங்கள்லாம் இவங்க பெற்ற சுதந்திரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ஒரு நாடு, அதாவது கைட்டி என்ற நாடு வந்து சுதந்திரம் பெற்றதை பற்றி நாம் பார்த்தோம். பொதுவாகவே நம்ம ஒரு இடத்துல ஒரு ஆள் டீ குடிக்கிறாங்கன்னா 10 பேர் சேர்ந்து இறங்கிடுவோம். அது மாதிரி தான் கைட்டியர் புரட்சியால் ஊக்கம் பெற்ற அந்த வெனிசுலாவோட அடிமை மக்கள் இணைஞ்சாங்க. 1790களில் கிளர்ச்சிகளை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய கலப்பின மக்களாகிய கிரியோல், அங்கே வந்து ஹைட்டியில் வந்து முலாட்டோக்கள் என்று சொன்னோம், இங்கே கிரியோல், இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களும் தங்களுடைய பெருந்தோட்ட பொருளாதாரத்துக்கு அதாவது ரொம்ப லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த சுதந்திர மணியத்தை விரும்புகிறாங்க. அவங்களும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பயப்படுறாங்க. எப்படி பயப்படுறாங்கன்னா, இந்த அடிமை மக்களுக்கு ரொம்ப சுதந்திரத்தை கொடுத்து கடையில் தங்களுக்கே அது ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாதுங்கிற பயம் வருது. அதனால் அந்த ஸ்பானியர்களுடைய கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ கட்டுப்பாடு நீக்கிட்டால் என்ன ஆகும், புரட்சி ஏற்பட்டுரும், தங்களுடைய அதிகாரமும் பறி போயிடும். இப்படி பயந்துக்கிட்டே அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் நமக்கு லிபரலேஷன் கொடுக்கணும், அதே சமயத்தில் என்ன இருக்கக்கூடாது, முழுக்க சுதந்திரமும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஆதரவாக நியூ கிரனடாவில் உள்ள ஆளுநருக்கு ரொம்ப விசுவாசமிக்க ஒரு படையையும் உருவாக்குறாங்க. இதுக்கிடையில் ஸ்பெயின் நாட்டோட அரசர் 4 சார்லஸ் ரொம்ப திறமையற்றவராக இருக்கார். அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய பதவியை துறந்துவிட்டு தன்னுடைய மகனாகிய பெர்னாண்டுக்கு என்ன செய்கிறார், சாதகமாக தன்னுடைய அரியணையை துறந்துடுறாரு. ஆனால் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நெப்போலியன் இணைகிறாரு, இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி எடுத்து உள்ளே போட்டு தன்னுடைய சகோதரராகிய ஜோசப் என்பவர் இணைகிறாப்பில் 1808 ஸ்பெயினோட அரசராகிறார். இப்போ என்ன ஆகிப்போது, சார்லஸும் அவருடைய மகனாகிய பெர்னாண்டும் இணைஞ்சாச்சு, பதவி நீக்கம் செய்யப்பட்டாச்சு. அதுக்கூடி ஸ்பெயினில் ஒரு 6 அங்கே என்ன நடங்குது அப்படிங்கிற அளவுக்கு குழப்பமான ஒரு சூழ்நிலை. இந்த அரசியல் குழப்பம் வந்து அதனுடைய காலனி நாடுகளுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கு. என்னென்னா, அவங்களும் தங்களுடைய அடிமை மனதிலிருந்து விடுபட்டு தங்களுடைய உரிமைகளை என்ன செய்கிறாங்க, உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அது வழங்குது. ஆக அந்த நாடுகளில் என்ன நடக்குது, நாட்டு பற்றுமிக்க புரட்சியாளர்கள் நேராங்க, புரட்சி அரசுகளை நிறுவனதாக இவங்க அறிவிச்சுக்கிறாங்க. அப்படி அந்த அரசுகள் 1810 சில சமூக பொருளாதார சீர்திருத்தங்களை அந்த நாடுகளில் அந்தந்த பகுதிகளில் செஞ்சிடுறாங்க. இப்படி வெனிசுலாவில் பண்ணவர் தான் சைமன் பொலிவர். இவர் இணைகிறாரு, ஸ்பெயின்ட்டேருந்து நாங்கள் விளையிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த வருஷமே இணைகிறாரு, வெளிப்படையாகவே அறிவிக்கார். ஆனால் என்ன ஒரு சோதனை, இவருடைய அந்த பகுதியில் முழுக்க 1812 ஏற்பட்ட பூகம்பம் பெரிய சேதத்தை ஏற்படுத்துது. அப்போ இவர் அதில் இருந்து மீள ஒரு வாய்ப்புலாம் போயிடுது. இதை இதை கொண்டு இணைஞ்சிருச்சு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்பெயின் அரசோட விசுவாசப்படையினர் இணைகிறாங்க. சைமன் பொலிவரோட இந்த நாட்டு பற்றாளருடைய படைகளையெல்லாம் தாக்கி இவங்கள பூராத்தி எங்கே பற்றிடுறாங்க, பக்கத்தில் இந்த நியூ கிரனடா என்று சொல்லக்கூடிய கொலம்பியா பகுதிக்கு பற்றிடுறாங்க. ஆளுநரோட ஆட்சி பகுதியில் இதே பகுதியாக அந்த பகுதி இருக்குங்கிறாங்க. அப்போ இணைகிறாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இவங்க போயிடுறாங்க. அப்போ 1813 மீண்டும் இணைகிறாரு பொலிவர், வெனிசுலாவுக்கு திரும்புகிறாரு. அப்போ ஒரு முழக்கத்தை அவர் எடுக்கிறார், என்னென்னா சார வரைக்கும் போர் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொல்லி அவர் இணைகிறார், போட இது பண்ணுறாரு. ஜோஸ் தாமஸ் போவஸ் என்பவரோட தலைமையில் போரிட்ட அந்த விசுவாசிகள் வந்து கடையில் இணைஞ்சிட்டாங்க. பொலிவரை தாய்நாட்டை விட்டு பழையோடையும் விரட்டியும் ஜெயிச்சிட்டாங்க. பழையோடி 1815 வாக்கில் வெனிசுலாவிலையும் ஸ்பானிய தென்னாமெரிக்கா முழுவதும் சுதந்திர போராட்டங்களே ஒரு வழியில் செத்துப்போச்சு. கடைசியில் என்ன ஆகி போச்சு, எடுத்து சேர காலில் போராட காலன்னொடனே அப்படியே ஆஃப் ஆகி போச்சு. இதுக்கிடையில் 7 பெர்னாண்டால் அனுப்பி வைக்கப்பட்ட பெரும்படை என்ன செய்யுது, வெனிசுலாவையும் நியூ கிரனடாவையும் கிரனடா பெரும்பகுதியும்
மீண்டும் வந்து இங்கே வந்து இணைஞ்சுறாங்க, கைப்பற்றி அவங்க தங்களுடைய ஆளுமையை நிரூபிச்சிடுறாங்க. 1816 புலிவரால் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மற்றொரு படையெடுப்பும் தோற்கடிக்கப்படுது. ஆனால் இதுக்கிடையில் 1817 ஒரு பெரிய அளவிலான புத்துயிர் ஊட்டப்பெற்ற சுதந்திர போராட்டம் அந்த நாட்டில் இயற்கையாகவே உருவாகுது. போராட்டம் போராட்டங்கிறோம், அதாவது மக்கள் மனசு வைக்காமல் எந்த தலைவனும் ஜெயிக்க முடியாது, அப்படி நிலமை தான் பொலிவருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கிடையில் இது எங்கே நடக்குன்னா, நாட்டோட வடபகுதியில் இந்த போராட்டம் வெற்றி வருது. இது ஆண்டீஸ் மலைப்பகுதிகளில் முழுக்க பரவுது. போராட்டங்களுக்கு பின்னால் சைமன் பொலிவர் இணைகிறார், ஒரு வலிமை மிகுந்த இராணுவ அரசியல் சக்தியாக உருவாகிறார். இந்த தருணத்தில் லானரோ என்ற, எத்தனையோ இனம் இருக்குது, அதில் லானரோ என்ற ஒரு பெரும்பான்மை கலப்பின சமூகம் என்ன செய்த மேய்ச்சல் தொழிலை பின்பற்றிக்கிட்டு இருக்க அந்த தமிழம், அந்த சமூகம் வந்து ஜோஸ் அன்டோனியா பயஸ் என்பவருடைய தலைமையில் இவங்க, அதாவது புலிவருடைய அந்த விடுதலை போராட்டத்தில் இவங்களும் பங்கேற்காங்க. அப்போ 1818-19 நாட்டுப்பற்றாளர்களின் படைகள் பெற்ற வெற்றிகளில் இவங்க பெரிய அளவில் இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. கிழக்கு ஆண்டீஸ் மலைப்பகுதி வரைக்கும் தங்களுடைய படைகளை வழிநடத்தி சென்ற புலிவர் இணைகிறார். போயகா போர்க்களத்தில் தன்னுடைய பகைவர்கள் இணைகிறார், படுதோல்வி அடைய வைக்கிறார். இப்படி பெற்ற அந்த வெற்றியை இவங்க என்ன செய்ய முடியலை, ஒருங்கிணைச்சு மேலும் அதை அந்த ஆட்சியை தன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்துறதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது இவருக்கு. அப்போ 1819 பொலிவரால் அங்கோஸ்ட்ரா என்ற இடத்தில் கூட்டப்பட்ட மாநாட்டில் இன்னைக்கு வெனிசுலா, கொலம்பியா, பனாமா, ஈக்குவடார்னு பிரிஞ்சு கிடக்கிற அந்த பகுதியை மொத்தத்துக்கும் பொலிவரே என்ன செய்கிறாரு, குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆனால் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே நிலவுன அந்த கடுமையான வேறுபாடுகள் என்ன செய்யுது, இந்த ஸ்பாலனிய, அதாவது ஸ்பானிய காலனிகளை வந்து ஒரே நாடாக லத்தீன் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு மாற்றம் பெற வேண்டும் என்ற புலிவரோட நம்பிக்கையை முற்றிலுமாக இணைஞ்சிருது, செதைச்சிருது. இப்படி அவருடைய கனவு வந்து நனவாக வாய்ப்பெல்லாம் போகுது. இதுக்கிடையில் வெனிசுலாவோட கணிசமான பகுதியும் கொலம்பியாவின் ஆண்டீஸ் மலை பகுதியும் ஒட்டுமொத்த ஈக்குவடாரும் அரசு விசுவாசிகளோட வசந்த இருக்குது. ஆனால் 1820 பொலிவரோட எண்ணத்துக்கேற்றபடி நிலைமை என்ன செய்யுது, சாதகமாக மாறுது. அவருடைய அரசருடைய படையெடுப்பில் பங்கேற்பதற்காக கேடிஸ் என்னும் இடத்தில் காத்திருந்த அந்த படைகள் வந்து என்ன செய்யுது, தன்னெழுச்சியாக புரட்சியில் இறங்குறாங்க. இதனை தொடர்ந்து 1821 நீ கிரனடாவும் வெனிசுலாவும் விடுதலை பெற்ற ஒரு நாடாக மாறிப்போகுது. அப்போ அந்த அதே ஆண்டில் கொலம்பியாவின் குஹுடா என்ற நகரில் நடைபெற்ற மாநாட்டில் மட்டும் மேன்மேலும் அந்த மையப்படுத்தப்பட்ட கிரான் கொலம்பியாவின் தலைவராக புலிவரை தேர்வு செய்து, ஆக சைமன் புலிவர், இந்த புலிவர் வந்து கராகஸ் பகுதியின் கிரியோல் வகுப்பைச் சேர்ந்த பழமை வாய்ந்த உயர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் ஒரு கொள்கையாளராக, இராணுவ தலைவராக, அவர் விடுதலை இயக்கத்திற்கு அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தவராக திகழ்கிறார். தன்னுடைய புகழ்பெற்ற ஜமைக்கா கடிதம் என்ற கடிதத்தில், அது எப்போ 1815 நாட்டை விட்டு தோற்று வெளியேறும்போது எழுதப்பட்டது. நாட்டுப்பற்றாளர்கள் பலமுறை தோற்கடிக்கப்பட்ட நிலையிலும் கூட சுதந்திரத்தின்பால் தனக்கு இருந்த தளராத நம்பிக்கை என்ன செய்கிறார், வலியுறுத்துகிறார். ஸ்பானியர்களுடைய காலனி ஆதிக்கத்தை விமர்சித்த அவர் வந்து தன்னாட்சியுடன் கூடிய மையப்படுத்தப்பட்ட குடியாட்சி அரசை நிறுவுவதே முந்தைய காலனிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதை என்று அவர் நினைக்கிறார். முடிவாக அவர் விரும்பின மாதிரி குடியாட்சிங்கிறத அவர் என்ன செஞ்சார்னா, குழு ஆட்சி என்றே அவர் நினைச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாடு இனங்களால் தூண்டப்படுமானால் அங்கே ஒழுக்கம் நிறைந்த அரசு செயல்பட வாய்ப்பில்லை என்று நம்புகிறாரு. 19வது நூற்றாண்டு பிற்பகுதியிலையும் 20வது நூற்றாண்டும் கூட லத்தீன் அமெரிக்க விடுதலை இயக்கங்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் உத்வேகம் ஊட்டக்கூடிய ஒரு சக்தியாகவே புலிவர் திகழ்ந்திருக்கார். அன்பார்ந்த மாணவச்சுரங்களே, அடுத்த பகுதியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.